மனுஷனை முத முதல்ல யார் படைச்சது? மனிதன் யாரால் படைக்கப்பட்டான்? கடவுளால் தான் படைக்கப்பட்டான்னா பல மதங்களும் பல கடவுளும் இங்கே இருக்கும்போது எந்த கடவுளால் மனிதன் படைக்கப்பட்டான்? ஏலியன்கள் இருக்கா இல்லையா? இல்லை ஏலியன்கள் தான் கடவுளா? உலகத்தின் பழமையான மொழி தமிழா சான்ஸ்கிரிட்டா? இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் ஒரே ஒரு நாகரிகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியுது. அது என்ன நாகரிகம்னா, உலகத்தின் பழமையான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்கரம், அதை கண்டுபிடிச்ச ஒரு நாகரிகம். மனிதன் தனக்கு தேவையான உணவை அவனே விவசாயம் விளைய வச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு விவசாயம்னு ஒரு முறையை கண்டுபிடித்த ஒரு நாகரிகம். கோவில் சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு முறையை உருவாக்கிய ஒரு நாகரிகம், உலகின் பழமையான நாகரிகம், சுமேரியன் நாகரிகம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மை அறிவோம். நாம் வாழக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் மைக் பிரவுன், கான்ஸ்டான்டின் பேட்டிஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரெண்டு விஞ்ஞானிகள் இருந்துக்கிட்டு நம்ம சூரிய குடும்பத்தில் ஒன்பதாவதாக ஒரு பிளானட் இருக்குது. அதுவும் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது சூரியனை சுற்றி வரத்துக்கான கால அளவு எவ்வளவு எடுத்துக்குதுன்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதை நாசாவே இருந்துக்கிட்டோ சொல்லுது, ஒன்பதாவதாக ஒரு பிளானட் இருக்குது, அதுக்கு பேர் பிளானட் 9 அப்படின்றத சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய களிமண் தகடுகள் சுமேரியன் நாகரிகத்தை நமக்கு எடுத்து சொன்ன ஒரு வரலாற்று தகடுகள். அந்த தகடில் சூரியனை சுற்றி 9 பிளானட் இருக்குது. அந்த 9வதாக இருக்கக்கூடிய பிளானட்டோட பேர் நிப்ரு அப்படின்னு போட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? 5000 வருஷம் பழமையான தகடுனா அப்போது அவங்க 8000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளை அதில் செதுக்கியிருப்பாங்க. அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸை எழுதணும்னா அது டைரியோ நியூஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். செப்பு தகடுகளில் செதுக்கிறாங்க ஒரு கதையாக அவங்களோட வரலாறையே சொல்கிறாங்கன்னா பல வருஷ வரலாறை அவங்க செதுக்கியிருக்காங்க. அது செதுக்கப்பட்டு தான் 5000 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிகிற விஷயம். ஸோ எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது? இந்த தகடுகளில் சுமேரியன் நாகரிகம் எப்படி இருந்தது? அவங்கள பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எப்படி உருவானாங்க? அவங்களோட வரலாறு என்ன? அவங்களோட கண்டுபிடிப்புகள் என்ன? அவங்களோட வழிபாட்டு முறைகள் என்ன? இதெல்லாத்தையுமே ஒரு வரலாறாக சொன்னது தான் இந்த களிமண் தகடுகள். இது பல சிவிலைசேஷன் பல நாகரிகத்துக்கு பல வரலாறுகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் பல தொல்பொருள் ஆராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் இந்த சுமேரியன் நாகரிகம். இவங்க வரலாறாக எழுதி வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறவங்க, சில விஷயங்களை ஒத்துக்கவும் மறுக்கிறாங்க. இந்த உலகத்தில் என்ன தான் அவங்க அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த செப்பு தகடுகளில் அவங்க சொல்கிறது என்னன்னா, நாங்கள் எப்படி உருவானோம் அப்படின்னா, அதாவது சுமேரியர்கள் மனிதர்கள் முதல் முதல்ல இந்த உலகத்தில் எப்படி உருவானோம் அப்படின்றத அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, நிப்ரு அப்படிங்கிற ஒரு பிளானட் சூரியனை 3000 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வர்றதாகவும், அது அப்படி அந்த சுற்றுவட்ட பாதையில் பூமிக்கு அருகாமையில் வரும்போது அந்த நிப்ரு அப்படிங்கிற பிளானட்லேருந்து ஒரு 7 வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வராங்க. அவங்க பேர் என்னென்னா அணுநாக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 7 பேர் இந்த பூமிக்கு வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. என்னடா சொல்கிற, பூமியிலிருந்து தங்கம் எடுக்க வேற்றுக்கிரகவாசிகள் வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 10000 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டப்பட்ட தங்க சுரங்கங்கள் இன்றளவும் உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த தங்கத்தெல்லாம் யார் தோண்டி எடுத்துகிட்டு போனது? இது இந்த சுமேரியன் நாகரிகத்தோட பொருந்துது. ஸோ இவங்க இந்த செப்பு தகடுகளில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த களிமண் தகடுகளில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அப்படி 7 பேர் 7 அணுநாக்கிகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த 7 வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு ஆள் பலம் தேவை, அதாவது ஆட்கள் தேவை வேலைக்கு. ஒரு தங்கத்தை ஒரு பூமியை சுரண்டி சுரங்கமாக தோண்டி அதிலிருந்து தங்கத்தை எடுக்கணும்னா அதுக்கு அதிகபட்சமான ஆட்கள் தேவை. அப்போது இந்த பூமியில் ஆட்கள் கிடையாது, காட்டு மிராண்டித்தனமான மிருகங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த மிருகங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மிருகங்களுக்கு உணவு சாப்பிட தெரியும், ஃபுட்டு செக்ஸ் இது ரெண்டு தான் இந்த மிருகத்துக்கு தெரியும். ஸோ மிருகத்தை கூப்பிட்டு வேலை வாங்க பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால வேலை வாங்க முடியல, ஏன்னா மிருகத்துக்கு அது தெரியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, வேற்றுக்கிரகவாசிகளாக வந்த இந்த அணுநாக்கிகள் நம்மளை விட பல மடங்கு டெக்னாலஜியில் வளர்ந்ததாக, அந்த காலகட்டத்திலே வளர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அணுநாக்கிகள் மிருகங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாங்க டிஎன்ஏல. டிஎன்ஏ சேஞ்ச் இதை பண்ணி
ஒரு அந்த மிருகத்துக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி கொடுக்குறாங்க. பரிணாம வளர்ச்சி கொடுத்து அதை ஒரு மனிதனா மாத்துறாங்க. ஒரு மிருகம் ஹைபிரிடா மாறினது தான் மனிதன் அப்படின்றது இந்த சுமேரியன் நாகரிகத்துல குறிப்பிடுறாங்க. என்னடா சொல்ற இப்படி டிஎன்ஏல எல்லாம் மாற்றம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல வயிற்றுல ஒரு கருவா உருவாகி ஒரு குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தை என்ன கலரா பிறக்கணும், அதுக்கு என்ன திறமைகள் இருக்கணும், இது எல்லாத்தையும் டிஎன்ஏலயே மாற்ற முடியும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம கண்டுபிடிச்ச அளவு அவ்வளவுதான். நம்மளை விட பல மடங்கு டெக்னாலஜியில வளர்ந்த அவங்க அன்னைக்கு அந்த டிஎன்ஏ மாற்றத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து மிருகத்தை ஒரு ஹைபிரிட்டா, அதாவது மனிதனாக மாற்றிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பைபிளில் படிக்கக்கூடிய ஆடம்ஸ் ஆப்பிள். ஆடம் அப்படிங்கிறவர் அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆறாவது அறிவு, சிக்ஸ்த் சென்ஸ் வந்ததா நம்ம நிறைய வரலாறுகளில் படிச்சிருக்கோம், நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் அதை ஏன் ஆப்பிளாக பார்க்கணும், அறிவியலாக பாருங்கள். அது ஒரு டிஎன்ஏ, அதை உட்கொண்டு அந்த ஒரு டிஎன்ஏ மாற்றத்தால் ஹைபிரிட்டாக மிருகம் ஹைபிரிட்டாக மாறினது தான் மனிதன். அப்படி மனிதன் ஹைபிரிட்டாக மாறினதுக்கப்புறம் அவனை வச்சு வேலை வாங்குறாங்க. இந்த ஏழு பேர் வேலை வாங்கி பூமியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கிறாங்க. சரி, இந்த தங்கத்தை எதுக்காக எடுக்கிறாங்க, தங்கம் எதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் அவங்க வந்த நிப்ரு அப்படிங்கிற கிரகத்துக்கு தேவைப்படுது. தங்கத்தோட உபயோகம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்ச விஷயங்களை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க எழுதி வச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. தங்கம் எதற்காகலாம் பயன்படுது? நாம் இன்னைக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜியில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம். விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறோம், சேட்டலைட் அனுப்புகிறோம். ஆனால் இது எல்லாமே எதால் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம். தங்கம் பிளேட்டிங், கோல்டு பிளேட்டிங் பண்ணி தான் எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, கோல்டு வந்து ரேடியேஷனை அதிக அளவில் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை இப்போ தான் நம்மளே கண்டுபிடிக்கிறோம். ஆனால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போது இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி வேற்று கிரகத்திலிருந்து ஆட்கள், இந்த அணுநாக்கின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் சூரியனோட வெப்பம் அதிகமாக தாக்கம் இருந்ததுனால ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஓசோன் லேயரையே இந்த அணுநாக்கிகள் தான் தங்கத்தை வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னா, அந்த தங்கம் தெரியாத அளவுக்கு நானோ டெக்னாலஜி முறையை பயன்படுத்தி. நானோ டெக்னாலஜின்றதுலாம் நம்ம இன்றைக்கி தான் கேள்விப்படுறோம். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்திலேயே இந்த களிமண் தகடுகளில் நானோ டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்கன்றது எப்படி வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்றதை நினைக்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. இந்த நானோ டெக்னாலஜி வச்சு ஓசோன் லேயர், இந்த நம்ம பூமியை பாதுகாக்கும் ஓசோன் லேயரை அதை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதை இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிளாக் பேந்தர் அப்படின்னு ஒரு படம் வரும், அந்த படத்தில் அவங்களோட ஊரை ஒரு லேயர் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது நானோ டெக்னாலஜியில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த ஓசோன் லேயரை ஏன் நானோ டெக்னாலஜி வச்சு செஞ்சுருக்கக்கூடாது? இந்த களிமண் தகடுகளில் இருக்கிறது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதர்கள், ஆறாவது அறிவு வந்த மனிதர்கள், பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று உருவானதுக்கப்புறம், இந்த டிஎன்ஏ மாற்றத்துக்கப்புறம் மனிதர்கள் எப்படி வளர்றாங்கன்னா, இந்த அணுநாக்கிகளை பார்த்தே அவங்கள மாதிரியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்கள மாதிரியே ஆடைகள் அணிவிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள மாதிரியே தங்கம் அணிவிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மனிதர்கள் டிஎன்ஏ மாற்றம் செய்து பகுத்தறிவு, ஆறாவது அறிவு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஊடல் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் வேறு வேறு நிறத்தில், கருப்பர்கள், வெள்ளையர்கள், சீன முகம் கொண்டவர்கள், சீனர்கள் மாதிரியான ஒரு தோற்றம் உடையவர்கள், இந்த மாதிரி பல ஒரு வெரைட்டி ஆஃப் பாப்புலேஷன் உருவாகிறதுக்கு காரணம் மனிதர்கள் இந்த மாதிரியான டிஎன்ஏ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம்தான் இப்படி பல வகையில் வந்து மனிதர்கள் உருவாகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த களிமண் தகடில் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் வளர்ந்ததுக்கப்புறம் அணுநாக்கிகள் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து, அணுநாக்கிகள் மாதிரியே உடை அணிவிக்கணும், அணுநாக்கிகள் மாதிரியே நகை போட்டுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்து வளர்கிறாங்க. இது அணுநாக்கிகளுக்கு பிடிக்கல. இது ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்கள் வந்து ஒரு குழுவாக, ஒரு கூட்டம் கூட்டமாக ஃபார்ம் ஆகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற விதத்தில் அணுநாக்கிகளை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் எதிர்க்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அணுநாக்கிகள் இருந்துக்கிட்டு, சரி ரைட்டு, இந்த உலகத்தை இவனுங்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, இந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எல்லாரையும், அதாவது இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவனோ ராஜாவோ மன்னனோ ஏதோ ஒன்று, அந்த தலைவனாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கிங்கு, ஒரு ராஜாவாகவே இருங்க, இவங்க எல்லாரையும் நீங்கள் அடிமையாகவே வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெறும் கிங் அப்படின்றதுக்கான ஒரு பிளட் லைன் நான் தரேன், ஒரு டிஎன்ஏ சாம்பிளை உங்களுக்கு நான் வந்து அந்த ஒரு ஆப்ரேட் பண்ணி வைக்கிறோம், ஆனால் நீங்கள் என்றைக்குமே ராஜ வம்சமாகவே இருங்க, இவங்களெல்லாம் அடிமையாகவே வச்சுக்கோங்க
அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் சொல்லிட்டு அவங்க நிப்ரு அப்படிங்கிற பிளானட்டுக்கே மறுபடியும் போயிட்டதாகவும் இதுதான் இந்த சுமேரியன் நாகரிகத்தில் இந்த களிமண் தகடுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக கருதப்படும் மூன்று மதங்கள் இஸ்லாம், ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இது எல்லாத்துலேயுமே அந்த பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சொல்கிறது என்னென்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு வரும், அந்த ஃப்ளட்டு வரும்போது கப்பலில் ஏறி தப்பித்துக்கணும், மீதி எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க இப்படிங்கிற ஒரு கூற்று எல்லா புத்தகத்துலேயுமே இருக்குது. இதே தான் சுமேரிய நாகரிகத்துலேயும் சொல்கிறாங்க. இந்த அனுநாக்கிகள் அவங்களோட கிரகம் மறுபடியும் இந்த பூமி கிட்ட வரும்போது அவங்க அதோட கிளம்புறாங்க. இந்த பூமி கிட்ட அந்த கிரகம் வர்றதுனால ஏற்படக்கூடிய வேவ்ஸால் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்டு வருது. அதாவது நம்ம ஊரில் சுனாமி அப்படின்றதே எப்படி உருவாகுதுனாக்கா, த மூமெண்ட் பிட்வீன் மூன் அண்ட் எர்த், நிலாவுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டால் தான் அலைகள் அதிக அளவில் சீற்றமாய் சுனாமி உருவாகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வேற ஒரு கிரகம் நம்ம பூமியை நோக்கி வரும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஃப்ளட்டு வந்திருக்கு. இந்த ஃப்ளட்டு வரும்போது இந்த அனுநாக்கிகள் இருந்துக்கிட்டு இந்த ராஜாவா, நீங்கள் ராஜாவாகவே இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப்ரிடான ஒரு டிஎன்ஏவை தரேன், ஆனால் இவங்க அடுத்து வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் நீங்கள் அடிமையாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவங்க நிப்ரு அப்படிங்கிற பிளானட்கே போயிட்டதாக தான் இந்த களிமண் தகடுகளில் குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதர்கள் வந்து குரங்கிலிருந்து வந்ததா டார்வின் தியரி சொல்லுது. குரங்கிலிருந்து வந்த மனிதன் எல்லாருக்குமே நம்மளுடைய பிளட் குரூப்பில் ஆர்ஹெச் வேல்யூ அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த ஆர்ஹெச் வேல்யூ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் தான் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்றது அர்த்தம். ஆனால் இந்த எலிசபெத் ராணி இந்த மாதிரியான ராஜ வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆர்ஹெச் நெகட்டிவாக தான் இருக்குது. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25% பேருக்கு ஆர்ஹெச் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் குரங்கிலிருந்து மனிதனாக வரவில்லையா? இதுக்கான பதில் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமாக பார்ப்போம். இந்த அணுநாக்கிகளை நாகம் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பை தான் கொடுக்குறாங்க. இந்த அணுநாக்கிகள் 7 பேர் வந்தாங்கன்றதுல 4 பேரோட ஃபோட்டோ மட்டும்தான் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. மீதி 3 பேரோட ஃபோட்டோஸ் வந்து காலம் ஓட ஓட அதில் வந்து பாதுகாக்கப்படாமல் அழிஞ்சிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ வந்த 7 பேரில் 4 பேரோட படங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த 7 பேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்து எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது, இதை மொழிபெயர்த்தவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த அணுநாக்கி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நாகம், நாகப்பாம்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படி பார்க்கப்படுறாங்கன்னா, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான் பாம்பு, மனிதனுக்கு கெட்டது தான் பாம்பு அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் காமிச்சிருக்காங்க. சரி, இதுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லா கோவில்கள்லையும், பல கோவில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பழமையான கோவில்கள், பழசாக கட்டப்பட்ட கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் 7 தலைகள் கொண்ட நாகம்தான் இருக்கும். ஒரு லிங்கமாகட்டும், இல்லை விஷ்ணுவாகட்டும், இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் 7 தலை கொண்ட நாகம் தான் இருக்கும். 5 தலை கொண்ட நாகம்லாம் இப்போது இந்த காலகட்டத்தில் செதுக்கினதாக இருக்கும். ஆனால் ரொம்ப பழமையாக செதுக்கப்பட்டது எல்லாமே 7 தலை கொண்ட நாகம். 7 பேர் அணுநாக்கி வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் எல்லாத்துக்கும் போனீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டில்லை பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு பின்னாடி வரா மாதிரியான ஒரு பிக்சரை பார்த்துருப்பீங்க. இந்த பிக்சர் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரோட அப்படியே பொருந்தது. இதை நம்ம நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. டிஎன்ஏ தான் மனிதனை பரிணாம வளர்ச்சி அடைய வச்சுது. இந்த டிஎன்ஏ மாற்றம் தான் அணுநாக்கிகள் மனிதனை உருவாக்குனாங்க அப்படின்றது உண்மைன்னா, டிஎன்ஏவை வச்சு நம்ம கோயிலில் வழிபாடு பண்ணுறோன்றதும் உண்மை தானே. ஹைப்ரிட் மனிதர்களை எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி ஹைப்ரிட் மிருகங்கள், சிங்கம் மாதிரியான முகம் கொண்டு, யானை மாதிரியான உடல் கொண்டு, யானை மாதிரியே துதிக்கை வச்சு ஒரு ஹைப்ரிடான ஒரு மிருகத்தை இவங்க வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறது இந்த களிமண் தகடுகளில் இருக்குது. இதே மிருகத்தை நீங்கள் வந்து நம்மளுடைய எல்லா இந்து கோயில்கள்லையும் யாழி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா கோயில்கள்லேயும் இந்த யாழிங்கிறது இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செதுக்கிறோமோ, இல்லை ஒரு விஷயத்தை வரைகிறோமோ, இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்பனையாக வந்து ஒரு கதையாக எடுக்கிறோமோ, ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து எங்கேயாவது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய டிஎன்ஏல அதை நம்ம பார்த்துருந்து அது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மைன்றதை எல்லா விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யாழிங்கிற ஒரு உருவத்தை எல்லா கோயில்கள்லையும் செதுக்கியிருக்காங்கன்னா, அப்போ அப்படி ஒரு மிருகம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை தானே. இதிலிருந்து நமக்கு தெரியறது என்னென்னா, வேற்று கிரகத்திலிருந்து ஒரு 7 பேர் அணுநாக்கின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்திருக்காங்க. அவங்க இந்த மனிதர்களுக்கு டிஎன்ஏ சேஞ்சஸ் பண்ணி
மிருகத்தை ஒரு ஹைபிரிடாக மாத்தினது தான் மனிதர்கள் அப்படிங்கிறது சுமேரியன் நாகரிகத்தில் அவங்களுடைய களிமண் தகடுகளிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை ஒரு பிளேலிஸ்டாகவே போட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் போடுற வீடியோ வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே வரும். ஸோ இது ஒரு பிளேலிஸ்ட்டாக தான் இருக்கும். மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய புதிர்கள், நிறைய பதில்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மை அறிவோம், நன்மை நடக்கும். நன்றி.